பெண்ணாகரத்துடைய ஒன்றிய செயலாளர் டி ஆர் அன்பழகன் அவர்கள் ஒகேனக்கல்லில் ஒரு நிகழ்ச்சியில் உறவினர் நிகழ்ச்சிக்கு செல்கிறார். அதில் பின்புறம் சூரியன் மறைந்திருக்கிறது. இவருக்கு தெரியவில்லை, போய் நின்று விட்டு வந்து விடுகிறார். உதயசூரியன் மறைந்திருக்கிற திமுக சிம்பல். அதை இவர் மீது கோபம் உள்ள சேர்ந்தவர் சில நிர்வாகிகள் புரட்சித் தலைவர் அம்மாவிடத்தில் தெரிவிக்கிறார்கள். அதை பார்த்து உடனே உடனே அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள், ஒரு அதிமுக தொண்டன் ஏன் இங்கே சென்றார், கட்சியிலிருந்து எடுத்து விட்டார், கட்சியிலிருந்து புரட்சித் தலைவி அம்மாவிடம் எடுத்து விட்டார்கள், ஒன்றிய பதவியும் எடுத்து விட்டார்கள். நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்த பின்பு மீண்டும் அழைக்கிறார்கள், அழைத்து கடுமையாக பேசுகிறார்கள். அப்புறம் சொல்லுகிறார் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக மிக தெளிவாக எங்கள் நிறுவனத்திலே கூறுகிறார். என்ன என்று சொன்னால், அன்பழகன், நான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கருணாநிதியினுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு நான் சென்றால் அதிமுக தொண்டன் என்னை ஏற்றுக்கொள்வானா? எவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கேள்வியை புரட்சித் தலைவி அம்மாவை கேட்டார். அன்பு சகோதரர் டி ஆர் அன்பழகன், சாஷ்டாங்கமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி இறக்கின்ற வரையில் நான் செல்ல மாட்டேன் அம்மா என்று சொன்னார். அவ்வளவு ஒரு உணர்வு மிக்க ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்ட நாம் அந்த தலைமையின் கீழ் இரண்டு மூன்று முறை முதலமைச்சர் பொறுப்பை வைத்த தாங்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்றிலிருந்து நேற்று வரை பல்வேறு வகையில் இந்த இயக்கத்தில் பல்வேறு பதவிகளை ஏற்று வழிநடத்தி சென்ற நீங்கள் தாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் ஏற்ற பின்பு கவர்னர் நிகழ்வுக்கு பின்பு அனைவரும் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம், தாங்கள் முதலமைச்சரோடு சேர்ந்து தேநீர் அருந்துகிறீர்களே, அதிமுக தொண்டன் என்ன நினைப்பான் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? சட்டமன்றத்திலே எங்களுடைய தந்தை பராசக்தியினுடைய கதைவசனத்தை போற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார், நாங்களும் அவர்களுடைய ரசிகர்கள் என்று சொன்னீர்களே, தொண்டன் எப்படி ஏற்றுக்கொள்வார்? அதோடு மட்டுமல்ல, தங்களுடைய மகன் திரு ஸ்டாலின் இடத்திலே முதலமைச்சர் இடத்திலே சென்று உங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதை இன்று பொதுப்பணித்துறை அமைச்சராக நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பொது மேடையிலே பேசுகிறார். அவர் பொது மேடையில் பேசுகிறார், எப்படி இருக்கும் அந்த அதிமுக தொண்டனுக்கு எப்படி இருக்கும்? தமிழகத்தை பொறுத்தவரையில் பல கட்சிகள் நாங்கள் தான் வந்துவிடுவோம் என்று சொல்லலாம், ஆனால் அது நடக்காது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும், இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும், நாங்கள் பங்காளிங்க. ஆனால் அந்த பங்காளி பகமை எப்பவுமே இருக்கும். அந்த பகமைக்கு நீர்த்து போகின்ற வகையிலே ஒரு தலைவர் செயல்பட்டால் நிச்சயமாக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீர்த்து போய்விட்டார், இயக்கத்தில் நீர்த்து போய்விட்டார். அதனால் அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.